படத்தோட ஓப்பனிங்ல போலீஸ் கிரைம் லொகேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய டெட் பாடிஸ் கிடக்குது. யாரோ ஒருத்தர் இங்க எல்லாரையும் கொன்னுருக்காங்க. போனங்களை பாத்துக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் வீட்டுக்குள்ள வர்றான். அங்க டிவில ரிலீஜியஸ் சம்பந்தமான ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. அதுல பேசுறவன் என்னோட மகள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டான்னு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற ஆபீசரை அவனோட சீனியர் வந்து யோ கீழே போய் பேஸ்மெண்ட்ல பாருன்னு ஆர்டர் போடுறான். அப்படி அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்ப கதை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போகுது. எந்நேரமும் ட்ரக் யூஸ் பண்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ பேரு மேக்ஸ். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க. இவளும் சினிமால நடிக்கிறவ தான். இவளோட லவ்வரான வேணுங்கிறவன் தான் பிலிம் டைரக்டர். அவன் இப்போ இவங்களை டெக்சஸ்ல இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு ஷூட்டிங்காக கூப்பிட்டு போறான். அந்த இடம் இவங்களுக்கு சீப் ரேட்ல கிடைச்சிருக்கு. சோ இவங்களால லோ பட்ஜெட்ல படத்தை எடுக்க முடியும். அடுத்த சீன்ல அவங்க வேன்ல போறதை காமிக்கிறாங்க. இதுல கேமராமேனோட லவ்வரும் இவங்களோட வர்றா. அவ பேரு லொரைன். அது போக மேக்ஸினோட நடிக்கிற இன்னொரு பொண்ணையும் அந்த படத்தோட ஹீரோவையும் காமிக்கிறாங்க. இவங்களோட ஆசையே ஹாலிவுட்ல கால பதிச்சிடணுங்கிறது தான். இவங்க எடுக்கிற படம் மூலமா அவங்க எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறாங்க. அந்த வேன் ஷூட்டிங் ஸ்பாட்டை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வழியில வர்ற கேஸ் ஸ்டேஷன்ல இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு டிராவல கண்டினியூ பண்ணலாம்னு பாக்குறாங்க. அப்ப மேக்ஸின் நான் சீக்கிரமா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்றா. ஹாலிவுட் ஃபுல்லா என்னோட பேரு தான் இருக்கணும்னு சொல்றா. இதை கேட்ட வேன் கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்றான். மேக்ஸின பாத்தீங்கன்னா வேன் கூட ரொம்ப நாளா ஒர்க் பண்றா. வேன் தன்னை ஃபேமஸ் ஆக்கிருவாங்கிற நம்பிக்கையில இருந்தா, ஆனா அவளுக்கு இன்னும் அது நடக்கவே இல்லையங்கிற கவலை. அது போக இப்ப இவங்களோட வர்ற லொரைனை வர அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா லொரைன் மேக்ஸின முறைச்சுக்கிட்டே இருக்கா. சோ மேக்ஸினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அங்க எங்க பார்த்தாலும் சீப் ரெண்டுக்கு ஹவுஸ் வேணும்னா அணுகுவோம்னு போஸ்டர் இருக்கு. அதனாலதான் இங்க இவங்களுக்கு லொகேஷன் கிடைச்சிருக்கு போல. அது போக அங்க ஓடுற டிவில ரிலீஜியஸ் சம்பந்தமான ப்ரோக்ராம் தான் ஓடும் போல. இதே ப்ரோக்ராமை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க. இப்படி இவங்க வேடிக்கை பாத்துக்கிட்டே போறாங்க. பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால போலீஸ் ரோட கிளியர் பண்ற ஒர்க்ல இருக்காங்க. இதனால இவங்களுக்கு டிலே ஆகுது. அது போக மேக்ஸினுக்கு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகுது. அவளுக்கு இது மாதிரி ரத்த கலரியா இருந்தா கொஞ்சம் பிடிக்காது. அடுத்த சீன்ல அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வேந்தான் போய் அந்த கதவை தட்டுறான். ஆனா யாருமே கதவை திறக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு யாருன்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. அதுக்கு வேன் நம்ம போன்ல பேசணுமேனு ஞாபகப்படுத்துறான். உடனே ஓனர் கதவை திறக்கறான். பார்க்கவே வியடா இருக்கான். அது போக அவன் கண்ணை எடுத்து நிட்டுறான். இத தூரத்துல இருந்து பார்த்த மேக்ஸின் நம்ம கண்ணை எடுங்கன்னு அவளோட டீம் அலர்ட் பண்றா. ஆனா வேன் ஓனர் கிட்ட பேசி அவனை நார்மல் ஆக்குறான். சோ அவனும் கண்ணை கீழே போட எல்லாரும் நார்மல் ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க லக்கேஜ் எடுக்கும் போது மேக்ஸின் அந்த வீட்டோட மாடியில இருக்கிற ஜன்னலை பாக்குறா. அதுல ஒரு ஓல்டு லேடி இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கா. அவ அநேகமா ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபா இருக்கணும். இவ பேரு பேர்ல். இப்போ ஓனர் அவங்கள கேபினுக்கு கூப்பிட்டு போறான். ஓனர் கொஞ்சம் கோபமா இருக்கான். ஏன்னா வேன் ஒரு டீமோட வந்து இங்க தங்க போறான்னு சொல்லவே இல்ல. அதனால வேன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு ஓனரை சமாளிக்கிறான். பணத்தை வாங்கின ஓனர் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காது. சோ இங்க இருந்து அனாவசியமா எங்கேயும் போகாதீங்க, என்னையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்றான். இவன் பேசுறத பார்த்தா வேன் ஷூட்டிங் பண்ண போறதே ஓனருக்கு தெரியாது போல. அவன் கதவு கிட்ட போனதுக்கு அப்புறம் வயசானா என்னதான் ஆகும்னு தெரியல, எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாங்கன்னு வேன் புலம்புறான். அவனோட டீம்மேட் அந்த ஆளு கிட்ட நாம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு வேன் எனக்கு சொல்லணும்னு தோணலன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஓனர் அவனோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போறான். சோ இவங்க இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட பேரு ஃபார்மஸ் டாக்டர். ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மேக்ஸினோட போஷனை எடுக்காததால அவ வெளியே வர்றா, ஸ்மோக் பண்றா, அப்படியே பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு போறா, ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. அவளை யாரோ வாஷ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஓனரோட ஒய்ஃப் பேர்ல் தான். மேக்ஸின் ரொம்ப நிம்மதியா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா. டாப் ஆங்கிள் காமிக்கும் போதுதான் தெரியுது ஒரு முதல்ல அந்த ஏரியில இருக்குன்னு. அது அவளுக்கு எப்படி தெரியும், அவ பாட்டுக்கு நீச்சல் அடிக்கிறா. அந்த அசைவுகளால முதலை அவளை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. ஆனா அவளும் அதுக்குள்ள கரையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறா. முதல்ல பக்கத்துல வந்துருச்சு, அதுக்குள்ள அவ கரை அடைஞ்சிடறா. அவ கரை ஏறிட்டதால முதலைக்கு வேட்டை மிஸ் ஆயிருச்சு. இந்த பக்கம் இவங்க ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் சீனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எடுத்த வரைக்கும் பார்த்து எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு வேன் டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏரியில இருந்து வந்துகிட்டு இருந்த மேக்ஸின பேர்ல் மீட் பண்றா. அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. மேக்ஸின் வீட்டுக்குள்ள போனதும் நோட்டீஸ் பண்றா, வீட்டுல இந்த ரெண்டு பெரியவங்களை தவிர வேற யாரும் வாழலன்னு. பேர்ல் அவளுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்து குடிக்க சொல்றா. அப்படியே அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பேர்ல் தன்னை ஒரு ஹீரோயின் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா போல. அவ சின்ன வயசுல நல்லா டான்ஸ் பண்ணுவாளா. அவளோட ஹஸ்பண்ட் அதான் அந்த ஹவுஸ் ஓனர் எக்ஸ் மிலிட்டரி மேன். அந்த ஆளு எப்பவும் மிலிட்டரியில இருந்ததால இவங்களுக்கு குழந்தை இல்ல போல. அது போக இவ ரொம்ப தனிமையை அனுபவிச்சிருக்கா. அவளோட இளமை எங்க போச்சுன்னு ஏக்கமா மேக்ஸின பாக்க. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வர மாதிரி தெரிய மேக்ஸின உடனே வெளியே போக சொல்றா. நான் சொன்ன எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கொண்டு துரத்தி விட்டுறா. மேக்ஸினுக்கு ஒண்ணுமே புரியல, உடனே அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ இப்ப வேன மீட் பண்றா. ஏன்னா இப்போ அவளோட சீனை எடுக்க வேண்டிய நேரம். இந்த பக்கம் டவுன்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஓனர் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு மேக்ஸின்
குடிச்சிட்டு வச்சிருந்த கிளாஸ வச்சு தெரிஞ்சுக்கிட்டான். அதே சமயம் பேர்ல் அவளோட ரூம்ல அலங்காரம் பண்ணிக்கிறா. அவளோட ரூம பாக்குற நமக்கு அவ ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏங்கி இருக்கான்னு தெரியுது. அதோட ஏமாற்றமும் அவளோட முகத்துல தெரியுது. மேக்கப் பண்ணிக்கிட்ட பேர்ல் மேக்ஸினா பாக்க வர்றா. அங்க அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இவங்க வேற எடுக்கிறது பேர்ல் மூவியா இருக்கு. இதனால கடுப்பான பேர்ல் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க மூவி எடுக்கிறாங்க, அலோ பண்ணாதீங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேக்ஸின் இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும்னு பேர்ல் இமேஜின் பண்ணி பாக்குறா. இந்த நினைப்புலயே இன்னைக்கு பொழுது போயிருது. இப்போ நைட் டைம். பட் ஓனர் கோவப்பட்டு ஒய்ஃபை விட்டு விலகி வர்றான். அவனால எக்ஸைட்மெண்ட்ட தாங்க முடியாது. சோ பேர்ல் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேர்லோட மோசமான வாழ்க்கைக்கு காரணம் போல. இந்த பக்கம் வேன் குரூப் ஷூட்டிங்க முடிச்சுட்டு காமா உட்காந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பேர்ல் ரொம்ப டிப்ரெஷனா கண்ணாடி முன்னாடி உட்காந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் லொரேன், நீங்க என்ன இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு வேன் கிட்ட சண்டை போடுறா. இதெல்லாமே பார்ட் ஆஃப் ஜாப்னு வேன் சொல்லி சமாளிக்கிறான். அவளும் கொஞ்சம் காம் ஆகுறா. இப்ப அவளுக்கும் அது மாதிரி நடிக்க ஆசை வந்துருச்சு. பட் அவளுக்கும் வேன் படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். லொரேன் நடிக்கிறேன்னு சொன்னதும் அவளோட லவ்வர் கேமராமேன் வேணாம்னு சொல்றான். ஆனா அவ நான் நடிக்கணும்னு அடம் பிடிக்க கேமராமேன் பாதி படம் போயிருச்சு, இப்ப என்ன ரோல் இருக்குன்னு அவளை சமாதானம் பண்ண பாக்க அங்க இருக்கிற எல்லாரும் லொரேன் நடிக்கட்டும்னு சொல்றாங்க. சோ கேமராமேனால ஒண்ணுமே பேச முடியும். அப்ப வேன் அவனை தனியா கூப்பிட்டு போய் அவன் நீ சொல்றதை கேட்க மாட்டா, அவன் நடிச்சுட்டு போகட்டும் விடுன்னு சொல்றான். ஆனா கேமராமேன் அவன் நல்ல பொண்ணு, அவன் எப்படி இப்படின்னு கேட்க அவனை சமாளிக்க இங்க யாருமே நல்லவங்க இல்லைன்னு போய் சொல்றான். அந்த சீனை இவனே படம் பிடிக்க வேண்டியதாகுது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா கேமராமேனால தூங்க முடியல. லொரேன் நடிக்கிறத அவனால ஒத்துக்க முடியல. போங்கடா நீங்களும் உங்க வேலையும், உங்க வேலையே வேணாம்னு அங்க இருந்து கிளம்புறான். அவன் வேன் கிட்ட போகும்போது பேர்லை பாக்குறான். என்னாச்சு உங்களுக்குன்னு அவகிட்ட கேட்க பேர்ல் அவனை கட்டி பிடிக்கிறா. இது கேமராமேனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவளை தள்ளி விட்டுறான். இது பேர்லுக்கு கோபத்தை தூண்டுது. அதனால அவ கையில இருந்த கத்தியை வச்சு கேமராமேனோட தொண்டையிலேயே சொருகுறா. கண்டினியூஸா அவனை அட்டாக் பண்றா. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் கத்தியை வச்சு தாக்குறத நிப்பாட்டுறா. அப்புறம் ஏதோ நல்லது நடந்த மாதிரி ஸ்மூத்தா டான்ஸ் ஆடுறா. இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்த லொரேன் எந்திரிச்சு கேமராமேனை தேடுறா. சரி வெளியே வந்து பாக்கலாம்னு வெளியே வர்றா. அப்ப வேணை பாக்குறா. கேமராமேன் நைட் ஃபுல்லா புலம்புனா இப்ப ஆளை காணோம்னு லொரேன் பயந்துகிட்டே சொல்ல அவனும் ஒரு பக்கம் தேட போக, இவளும் இன்னொரு பக்கம் தேட போக அப்ப இவ ஓனரா பாக்குறா. அவன் கிட்ட கேமராமேனை பாத்தியான்னு கேட்டா அவன் என்னோட ஒய்ஃபை பாத்தியான்னு கேக்குறான். என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பக்கம் வேன் கேமராமேனை தேட போய் அவனோட கால ஆணி பாஞ்சிருது. இதனால அலறிக்கிட்டே கீழே விழுறான். அங்க இருந்த கோல் வழியா ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரிய அவன் அதை உத்து பாக்குறான். அப்போ அந்த கோல் வழியா வந்த கம்பி அவனோட கண்ணு குத்தி கிழிக்குது. இதனால அவன் ரத்தம் நிறைய போய் செத்து போறான். இப்ப அங்க பேர்ல் வரா. அவன் செத்துட்டானாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் லொரேனோட டார்ச் லைட்ட தேடிக்கிட்டு இருக்கான் இந்த ஓனர். அவனால பணியில இறங்க முடியாதுன்னு போய் பேஸ்மெண்ட்ல டார்ச் இருக்கா பாருன்னு லொரேனை பேஸ்மெண்ட்குள்ள அனுப்புறான். அவ உள்ள போனதும் ஓனர் உடனே கதவை சாத்தி அவளை அரெஸ்ட் பண்றான். அப்படின்னா பேர்லோட சொந்த வீட்டு இவனும் கொலை பண்றான் போல. பேஸ்மெண்ட்ல இருக்கிற லொரேன் லைட் ஆன் பண்றா. அப்போ அவளுக்கு மூச்சே நின்றும் போல. என்னன்னா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. இவன் யாருன்னு தெரியல, ஆனா பேர்ல் தான் இவனை கொண்டு இருக்கா. இந்த பணத்தை பார்த்து லொரேன் கத்த அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் படத்துல நடிக்கிற ஹீரோ எந்திரிக்கிறான். அவனுக்கு பசிக்குது போல, அதனால ஃப்ரிட்ஜ்ல மில்க் எடுத்து சாப்பிடுறான். அப்போ ஜன்னல் வழியா பாக்கும்போது ஓனர் அங்க வர மாதிரி தெரியுது. உடனே வெளியே வந்து என்னாச்சு பெரியவரேன்னு படத்தோட ஹீரோ கேட்க என்னோட ஒய்ஃபை காணோம்னு அவன் சொல்றான். சரி வாங்க தேடி பாப்போம்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண படத்தோட ஹீரோ வெளியே போறான். அவன் போனதும் அங்க பேர்ல் வர்றா. அவன் மேக்ஸின் ரூமுக்கு போறா. மேக்ஸின் அவளுக்கு பிடிச்சிருக்கிறதால அவ பக்கத்துல அப்படியே படுத்துக்கிறா. இந்த பக்கம் ஓனர் படத்தோட ஹீரோவை ஏறிக்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம்னு படத்தோட ஹீரோ சொல்றான். அப்போ ஓனர் ஏரியில முதல்ல இருக்குன்னு சொல்ல கவலைப்படாதீங்க, நான் முதலையே ஈஸியா பிடிப்பேன்னு அவன் சொல்றான். அவன் ஏரி பக்கம் போய் பார்க்கும்போது ஒரு கார் அங்க முங்கிக்கிட்டு இருக்கு. அநேகமா இது பேஸ்மெண்ட்ல செத்து கிடக்குறான்ல அவனோட காரா இருக்கலாம். ஆனா படத்தோட ஹீரோக்கு அது என்னன்னு தெரியல. அவன் பேர்ல் ஒருவேளை தண்ணியில விழுந்துட்டாலும் நினைச்சு தண்ணியில எட்டி பாக்குறான். அப்புறம் அவன் திரும்பும் போது ஓனர் சடனா முன்னாடி வந்து நிக்கிறான். பார்க்கவே கொடூரமா இருக்கிறவன், நீங்க வந்ததால தான் என்னோட ஒய்ஃப்க்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா அவனை கொன்னு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்களான்னு கத்துறான். படத்தோட ஹீரோக்கு இது என்னன்னு புரியறதுக்குள்ள ஓனர் அவனை சுட்டு கொன்னுறான். ஆக மொத்தம் மூணு பசங்களும் காலி. இப்ப மூணு பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த பக்கம் மேக்ஸின் புறாண்டு படுக்கும் போது அரை தூக்கத்துல பேர்லை பாக்குறா, பயந்து கத்துறா. அப்போ இன்னொரு ரூம்ல இருந்த பொண்ணு அங்க ஓடி வர அவ வந்ததும் பேர்ல் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப மேக்ஸின் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேர்லோட வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் சொல்றா. இதனால அவளுக்கு பேர்ல் மேல அனுதாபம் வருது. இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல மாட்டி இருக்கிற லொரேன் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. அவ கோடாரியை வச்சு கதவை உடைக்க பாக்க அப்போ அங்க வந்த ஓனர் அவளோட கையிலேயே கோடாரியை போடுறான். இதனால லொரேனுக்கு பயங்கரமா
பயங்கரமா வலிக்குது. அதுக்கப்புறம் ஓனர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி போய் டிவியை பாக்குறான். அடுத்த சீன்ல மேக்ஸினோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவ பேர்லுக்கு ஆறுதல் சொல்ல அவ பின்னாடியே ஏறி வரைக்கும் வந்துட்டா. அவ குளிர்ல நடுங்கறத பார்த்த மேக்ஸினோட ஃப்ரெண்ட் அவளோட ஷாலை எடுத்து பேர்லுக்கு போத்துறான். ஆனா அவளுக்கு சப்புன்னு ஒரு அற விழுகுது. அற வாங்கின மேக்ஸினோட ஃப்ரெண்ட் உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. மேக்ஸின் எல்லாத்தையும் சொல்லிட்டா போலன்னு அவளை பிடிச்சு பேர்ல் தண்ணீர்ல தள்ளி விட்டுறா. அப்போ அங்க இருந்த முதல்ல அவளை இழுத்துட்டு போயிருச்சு. அதுக்கப்புறமா அங்க வந்த ஓனர் பேர்ல பத்திரமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். மேக்ஸின் அவங்கள பார்த்து ஓரமா நிக்கிறா. ஓனர் என்ன சொல்றான்னா இன்னும் ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் பாக்கின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு இப்ப அந்த மூடு இல்ல. அதனால ஓனர் பேர்லோட ஆசைக்கு கட்டுப்பட இதா சமயம்னு மேக்ஸின் அங்க இருந்த பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் பிஸி ஆனதும் இவ மெல்லமா ஊர்ந்து போய் வெளியே ஓடி போறா. அங்க போய் பார்த்தா கேமராமேனோட டெட் பாடி இருக்கு. எப்படி இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள லொரைனோட வாய்ஸ் அவளுக்கு கேக்குது. அவ அந்த வாய்ஸ் வந்த பக்கமா போய் பேஸ்மெண்டோட கதவை திறக்கிறா. கதவை திறந்ததும் அவ ஓட பாக்குறா. ஆனா மேக்ஸின் அவளை தடுக்க அவளை மதிக்காம வெளியே என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காம வேகமா வெளியே ஓடி போறா. வெளியே வந்த அவளை ஓனர் கன்னு வச்சு கொண்டுறா. லொரைன் கீழே விழுந்ததும் மேக்ஸின் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப பேர்லும் ஓனரும் சேர்ந்து லொரைனோட பாடியை கொண்டு போறாங்க. அப்போ லொரைனோட உடம்புல மூவ்மெண்ட் தெரிய ஓனர் பயந்துட்டான். அவனுக்கு தான் எக்ஸைட்மெண்ட் ஆன பிரச்சனையாச்சு. சோ அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால பேர்ல் அழுக. அப்போ அங்க மேக்ஸின் கன்னோட வர்றா. அவளை பார்த்ததும் பேர்ல் ஹெல்ப் கேக்குறா. இவ ஹெல்ப் பண்ணுவாளா இவங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கு பேர்ல் மேக்ஸினை பார்த்து நீயும் என்ன மாதிரிதான், உனக்கு உன்னோட லைஃப்ல எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றா. அதை கேட்ட மேக்ஸின் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்னு சொல்றா. இந்த டயலாக் தான் அந்த ரிலீஜியஸ் ப்ரோக்ராம்லயும் ஓடுது. மேக்ஸின் அவளை சுடலாம்னு ட்ரிகர் அழுத்த, பட் அதுல புல்லட் இல்ல. உடனே பேர்ல் கீழே இருந்த ஷார்ட் கன்னை எடுத்து மேக்ஸின் நோக்கி ஃபயர் பண்றா. பட் புல்லட் மேக்ஸின் மேல படல. அது போக பேர்லால கன்னோட பேக்வர்ட் போர்ஸ் தாங்க முடியாம பின்னாடி போய் விழுகிறா. விழுந்த வேகத்துல அவளோட இடுப்பு உடஞ்சு அவளால நகர முடியும். ஆனாலும் பேர்ல் மேக்ஸினை பார்த்து நானும் உன்னோட ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், உன்கிட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்படும் சொல்றா. இதை கேட்டதும் மேக்ஸின் பேர்லோட உடம்புல காரை விட்டு ஏத்தி அவளை நசுக்கி கொள்றா. அப்புறம் அவ அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப இப்ப கதை பிரசன்ட் டைம்க்கு வருது. போலீஸ்காரங்க அந்த டிவில ஓடுற ப்ரோக்ராமுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது போக மேக்ஸின் ஒரு கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியனோட பொண்ணு. அதாவது என்னோட பொண்ணு தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டான்னு மதத்தை பரப்புறான்ல அவனோட பொண்ணு தான். இந்த விஷயத்தை தான் பேர்ல் சொல்லிருவேன்னு மிரட்டி இருக்கா. நமக்கு என்னதான் புரிஞ்சாலும் போலீஸுக்கு இங்க யாரு யார பொண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு இப்ப கேமராமேனோட கேமரா கிடைச்சிருக்கு. அதுல வர்ற காட்சிகளை வச்சு போலீஸுக்கு புரியுமா என்ன நடக்கும்னு தெரியல. இதோட எக்ஸிங்கிற படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.